மனபால சாருடைய மறைவு ஆமா திரையுலக தாண்டி மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கி இருக்கு. ஆமா, பெரிய ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், எல்லாரும் மனசுல நிக்கிறவரு, அது காணாம வந்துடும்ல. கண்டிப்பா அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது நல்ல நினைவுகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார் இருக்கா சார் மனோபாலா வந்து ஒரு 40 படம் பண்ண டைரக்டர், அதாவது கண்டிப்பா சார் அவ்வளவு நடிச்சிருக்கிறேன். டைரக்டர் மாதிரி பழக மாட்டாப்புல, அவ்வளவு அன்பா பழகாப்புல. அதுவும் எந்த இரவு நேரத்துல கூப்பிட்டு எப்ப வேணா எது வேணா வந்து பேசலாம், அந்த மாதிரி ஒரு நட்பு யாருக்கும் கிடைக்காது. கண்டிப்பா சார், அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ற அப்படி பண்றாரு, உடனே அப்படி சொல்லுவோம். ஏன்னா சினிமா பத்தி சகல முன்னுக்கும் தெரிஞ்சவரு. ரெண்டாவது அவனுக்கு ஏதாவது ப்ரோக்ராம், இப்போ ஒரு காலேஜ் ப்ரோக்ராம், பட்டிமன்றம் போக முடியலன்னா உடனே அடுத்து அவன் சாய்ஸ் கொடுக்குது எனக்கு தான், ரமேஷ் சொல்லலாம் அப்படின்னு அவரே அவங்களே சொல்லுவாங்க. ரமேஷ் அவனே கூப்பிட்டு ஃபோன் பண்ணி எப்ப நான் சொல்லிக்கணும் போயிட்டு வந்துடணும், அவன் சொன்னால் அவனை போயிட்டு வந்து, அந்த மாதிரி ஒரு நட்பு ஒரு பண்பு யாருக்குமே கிடையாது. யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் உடனே அது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹெல்ப் பண்ணுற ஒரு குணம். ரெண்டாவது வந்து அவனு நானும் தூரத்தில் உறவினர்கள், அதான் முக்கியம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவருடைய உதவிகளை பற்றிலாம். உங்களுக்கு எத்தனை வருஷம் சார் அவர் கூட பழக்கம்? எனக்கு இருக்குது, நான் அக்சிடென்ட் ஆகிற காலத்துலேருந்து பழக்கம் இருக்கு எனக்கு. இப்போ ஆக்சுவலாக நட்புக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், நட்புக்காக ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக, அதுலேருந்து எல்லா படம் பண்ணிட்டு தான் இருக்கோம் நான் அவரோட. ஓகே சார், உங்கள் ஃபேமிலியாக எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு க்ளோஸ் சார்? ஃபேமிலினா அவர் அவருடைய நாங்களும் அவரும் கிட்டத்தட்ட தூரத்து உறவினர்கள். அது சமீபத்தில் தான் எனக்கு தெரிஞ்சுது, நான் ஒரு நியூஸ் போட்டிருந்தேன், அப்போ நானும் சொந்தக்காரர் தான் அப்படின்னா அப்படி பாபநாசன் சீவனுக்கு, அதில் தான் தெரிஞ்சுனேன். நாங்கள் ரெண்டும் உறவினர், கண்டிப்பாக ஏதாவது அன்பாக பேசுவார், பட் உரிமையாக பேசுவார். கண்டிப்பாக சார், தெளிவு மறைவெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அவர் வந்து ஒரு ஆக்டரை தாண்டி நல்ல டைரக்டர், இன்னொன்று ப்ரொடியூசர், சதுரங்க வேட்டை மாதிரியான பல நல்ல படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய டைரக்டர், வினோதன் பெரிய டைரக்டர் உருவாகி இருக்காருல்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இதெல்லாம் கிடைக்காது யாருக்குமே, அது யோசிக்கணும் நம்ம இல்லையா. ஒரு டைரக்டர் டைரக்டர் உருவாகிறது பெரிய விஷயங்க, பல இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காருல்ல. கண்டிப்பாக, அதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்புறம் அதான் யோசிக்கணும், முதல் படம் அதை கேட்டு முடிவு பண்ணியிருக்காருல்ல, ஓட படம் போடாது, அதுதான் முக்கியம். அவருடைய ஒரு கேரக்டர் நீங்க வந்து இப்போ டிவில பார்த்தாலும் சார் நேற்று கூட பார்த்தேன்ப்பா செம்மையா இருந்துச்சு அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொல்லணும்னா என்ன ஏதாவது ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்கா சார்? எல்லா கேரக்டரும் எந்த கேரக்டர் பண்ண அவனை பார்த்தாலும் தெரிஞ்சு தானே அவர் எல்லாருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார், அவர் அவர் பார்த்தாலே மக்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அந்த ஸ்டைல்ல எந்த கேரக்டர் பண்ணலாம். நட்புக்காக அவரு அந்த ஆதவன்ல மண்டை எனக்குன்னு சொல்லப்படும் இல்லையா? கண்டிப்பா, அதுதான் முக்கியமான கேட்டு. கண்டிப்பா கண்டிப்பா சார், இப்போ தலை எனக்கு இப்போ இப்போ அவர் வந்து நிறைய பேருக்கு நேரடியா உதவி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவர் தெரியாம எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருப்பாரு சார்? நிறைய பண்ணிருக்காரு, அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, அவங்களே சொல்லுவாங்க நாளைக்கு பாருங்க எல்லாருமே. டெத்து பண்ணி எல்லா விஷயம் முடியாது, அவர் யாரும் சொல்ற செய்யுமா, நான் சொன்னாலும் செஞ்சு பண்ண மாட்டான், கிளம்ப மாட்டான், அவன் பார்த்து செஞ்சு வேற வேலை பார்த்து போயிட்டே இருப்பான். எனக்கு நீங்க